இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய விஷயம், திருமண பொருத்தம். எங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ திருமண வயதில் இருந்தால் அந்த பெற்றோர்கள் படாத பாடு, ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஜோசியர்கிட்ட அளவினம் பொருத்தம் பார்க்க, ஐயா அங்கே ஒரு நல்ல வரன் இருக்குது, பொருத்தம் இருக்குதா, ஜாதகத்தில் பொருத்தம் இருந்தால் எங்களுக்கு வரனை பிடிக்கல, எங்களுக்கு வரனை நல்லா பிடிச்சிருந்தா ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. செவ்வாய் தோஷமன்றார்கள், பொருத்தத்தில் ஒவ்வொரு ஜோசியர் ஒவ்வொரு மாதிரி சொல்கின்றார்கள். என்ன பொருத்தம் என்னத்திற்காக பார்க்கின்றோம், எத்தனை பொருத்தங்கள் பார்க்கின்றோம், திருமண பொருத்தம் சம்பந்தமான சில விஷயங்களை இன்றைய தினம் பேச போகிறோம். எப்படியாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்துக்கள், சைவர்கள், இந்துக்கள், சனாதன சர்மத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழர்கள், நாங்கள் எல்லாரும் எப்பவும் பொருத்தம் பார்க்கறது எங்களுடைய வளமை. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிறதா இருந்தால் ஆணினுடைய ஜாதகத்தை வாங்கி முதல்ல பொருத்தமானு பார்ப்போம். அப்படி பொருத்தம் இருந்தால் அதுக்கு பிறகு ஆணினுடைய படம் பெண்ணுக்கு கொடுக்கப்படும், பெண்ணினுடைய படம் ஆணுக்கு கொடுக்கப்படும். அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சு கொண்டுதான முடிவெடுப்போம். எனக்கு படம் பிடிச்சு கொண்டது, பொருத்தமும் நல்லா இருக்குதுன்னா மூன்றாவது பெண் பார்க்குறதுக்கு எங்கேயோ ஒரு கோயிலுக்கு வர சொல்லி அந்த ஆணையும் பெண்ணையும் சந்திக்க செய்வார்கள். அதுக்கு பிறகு அப்பவும் பிடிச்சு கொண்டு தானா இது மூன்றாவது கட்டம். அதுக்கு பிறகுதான் இந்துக்கள் திருமணத்தை பற்றி பேசுவார்கள். இப்படி ஒரு அற்புதமான ஒரு முறையை அந்த காலத்தில் ஆதி காலத்தில் செய்து வைத்திருக்கின்றார்கள். முதல்ல பொருத்தம், முதல்ல மாப்பிள்ளையோட படம் கூட பார்க்க மாட்டோம், மாப்பிள்ளை யார் கருப்பா சிகப்பான்னு கூட தெரியாது. முதல் திருமணத்துக்கு வந்தோன்னு பெண்ணினுடைய ஜாதகம் மாப்பிள்ளை வீட்டுக்கும் மாப்பிள்ளையினுடைய ஜாதகம் பெண்ணு வீட்டுக்கும் போய் பொருத்தம் பார்க்கப்படும். முதலாவது பொருத்தம், ஜோசியர் நல்ல பொருத்தம் ஐயா, நல்ல பொருத்தம் இருக்குது, இந்த திருமணம் செய்யுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு படங்கள் பரிமாறக்கூடியும். ஆணினுடைய படம் பெண்ணுக்கு தரும், பெண்ணிடும் அந்த படத்தையும் பார்த்து ஓரளவு பிடிச்சிருக்குன்றதுக்கு பிறகு நேராக இருவரையும் சந்திக்கக்கூடிய, பெண் பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, இல்லை பொதுவாக ஒரு கோயில்களுக்கு அந்த பெண்ணை வர சொல்லி மாப்பிள்ளையை வர சொல்லி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய ஏற்பாடு செய்வது, அதுக்கு பிறகு குடும்பத்தை பற்றி விசாரிக்கிற இந்த மாதிரி, இதில் எல்லாம் மிக முக்கியமாக கருதப்படுவது இந்த திருமண பொருத்தம். இந்த பொருத்தம் இருந்தால் தான் அடுத்த வேலையே நடக்கும். பொருத்தம் இல்லையா படத்தை கூட வாங்க மாட்டார்கள். அந்த அளவோட இது பொருத்தம் இல்லை, தாலி பொருத்தம் இல்லை, யோனி பொருத்தம் இல்லை, ஐயா சொல்லிட்டார் இந்த வாழ்க்கை ஒத்து வராது, இவையில் ரெண்டு பேருக்கும் செய்ய முடியாது, ஜாதக ரீதியாக பொருத்தம் ஏற்படலை, பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை, ஆணுக்கு சூரிய செவ்வாய் இருக்குது, பெண்ணுக்கு அப்படி இல்லை, இந்த பொருத்தம் இல்லைன்னா அது அதோட நிப்பாட்டிடுவோம், அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ள 10 விதமான பொருத்தம், 11 விதமான பொருத்தம், 12 விதமான பொருத்தங்கள்னு நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய பொருத்தம் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பொருத்தம் பார்க்கக்குள்ள நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு 10-11 பொருத்தம் பார்க்கணும். அதுக்கு பிறகு ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்க்கணும். செவ்வாய் தோஷம் எப்படி இருக்குது, நாகதோஷம் எப்படி இருக்குது, கிரக பாவங்கள் எப்படி இருக்குது, தசாசந்திப்பு இருக்குதா, அஷ்டசஷ்டாங்கம் இருக்குதா, சமசப்தமம் இருக்குதா, தசாசந்திப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொருத்தத்தில் இருக்குது. பொருத்தத்தை மட்டும் நீங்கள் விளையாடக்கூடாது. உங்களோட ஜாதக பலனை சரி ஒரு அறகுறையாக உள்ள ஜோசியர்கிட்ட பார்த்து ஒரு பலனை தெரிஞ்சுக்கொள்ளும், அது வேறு விஷயம். ஆனால் திருமண பொருத்தம் என்பது நல்ல தரமான ஜோதிடர்களை அணுகி அணுகி சரியான முறையில், சில ஜோசியர் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே பார்ப்பார்கள், ஜாதக ரீதியாக பொருத்தம், அவனுக்கு பயங்கரமான காலத்திர தோஷம் இருக்குது, பொண்ணுக்கு பயங்கரமான மாங்கல்ய தோஷம் இருக்குது, அந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் தகுந்த பரிகாரங்களையும் செய்யணும். ரைட், இப்போ இந்த 10 பொருத்தமும் என்ன பொருத்தம் உங்களுக்கு தெரியும். முதலாவது பொருத்தம் தினப்பொருத்தம். தினப்பொருத்தம் என்பது இருவருடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடியது. வறுமைகளை பற்றி, நோய்களை பற்றி, வசதி வாய்ப்புகளை பற்றி, ரெண்டு பேருடைய ஆரோக்கியம் ஆயுள் எப்படி இருக்கும், ஒருவரை திருமணம் முடிப்பதனால் இன்னொருத்தருக்கு ஆரோக்கியத்திலோ வசதி வாய்ப்புகளையோ அல்லது ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா, இதை பார்க்குறது முதலாவது பொருத்தம் தினப்பொருத்தம். ஆயுள், ஆரோக்கியம், வறுமை, நோய், வசதி வாய்ப்புகள், இதுக்களெல்லாம் பார்க்குறது தினப்பொருத்தம் பொருந்தி இருந்தால் நல்ல நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள், நல்ல வசதியாக வாழ்வார்கள், நிறைய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். திருமண பொருத்தம் பொருந்த தினப்பொருத்தம், முதலாவது தினப்பொருத்தம் பொருந்தவில்லை என்றால் ஆயுள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். இது முதலாவது பொருத்தம் என்பதனால் கண்டிப்பாக இந்த பொருத்தம் இருந்தால்தான் நீங்கள் திருமணம் செய்ய வேணும். ரெண்டாவது கணப்பொருத்தம். 3 கணங்களை எங்களுடைய ஜாதகத்தில் சொல்லப்படுது, மனித கணம், ராட்சச கணம், தேவகணம். 3 கணம், மனித கணம், ராட்சச கணம், தேவகணம் என்றால் உயர்ந்தவர்கள், தேவர்களுக்கு சமனானவர்கள்,
மனித கணம் என்றால் சராசரி மனிதன், ராட்சச கணம் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கொஞ்சம் ராட்சச குணம் நிறைந்தவர்களாக காணப்படுவார்கள். இதை சொல்கிறது கணவ கணப்பொருத்தம்னு பேர். இது வந்து விட்டு கொடுத்து நடக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வது, ஒருத்தர் ஒருத்தர் நல்ல பேச்சுவார்த்தைகள் அமைவது, இதற்காக பார்க்கப்படுவது கணப்பொருத்தம். இந்த கணப்பொருத்தத்தில் மூன்று கணமாக பிரித்து சில கணங்கள் சில கணத்தோடு சேரும், சில கணம் சில சேரலையா பொருத்தம் இல்லை, தேவகணமும் ராட்சச கணமும் பொருந்தாது பொருத்தம் இல்லைன்னு அனுப்பிடுவோம். சரி, அதுவும் ஓரளவான பொருத்தம், அந்த பொருத்தம் இல்லாட்டியும் பெரிய பாதிப்பு இல்லை. மூன்றாவது மகேந்திர பொருத்தம். இது பிள்ளைகளுக்காக வாரிசுகளுக்காக குழந்தை பாக்கியத்திற்காக பார்க்கக்கூடிய பொருத்தம். பிள்ளைகளை பற்றியும் பேரன்மார்களை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் பார்க்குறது மகேந்திர பொருத்தம். அதுவும் ஓரளவு சாதாரண பொருத்தம். என்னென்னா குழந்தை பாக்கியத்துக்காக மட்டுமே நாலஞ்சு பொருத்தம் பார்க்கணும், அதில் ஒன்று மகேந்திர பொருத்தம். நிறைய இப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கோ, எல்லாருக்கும் இந்த பன்னெண்டு பொருத்தமும் பொருந்தாது, நூற்றுக்கு நூறு பொருத்தம் யாருக்குமே வராது, ஒரு 80-85 வந்தாலே பெரிய விசேஷம். ஏதோ ரெண்டு பொருத்தங்கள் மூன்று பொருத்தங்கள் பொருந்தாமல் விடத்தான் செய்யும். அந்த பொருந்தாமல் விடுறது சின்ன பொருத்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ மகேந்திர பொருத்தம் பிள்ளைகளை பற்றி, பேர பிள்ளைகளை பற்றி பொருளாதார வசதிக்காக பார்க்கக்கூடியது மகேந்திர பொருத்தம். நாலாவது ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். இது கொஞ்சம் முக்கியம். இதிலேயே தெரியுது ஸ்திரீ தீர்க்கம். தீர்க்க சுமங்கலியாக மனைவி, இப்போ நாங்கள் மாப்பிள்ளை வீடு, எங்கள்கிட்ட வரக்கூடிய பெண் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாளா, கணவனுக்கு அதிர்ஷ்டமானவளாக இருப்பாளா, சுமங்கலித்தன்மை எப்படி இருக்கும், தீர்க்க சுமங்கலி பலன் இருக்குதா, அனைத்து மங்களங்களும் கிடைக்குமா, மங்களகரமானவளாக இருப்பாளா, இதைத்தான் ஸ்திரீ தீர்க்கம். இது ஒரு முக்கியமான பொருத்தம். மனைவி தீர்க்க சுமங்கலியாக வாழ்கிறது கணவனுடைய ஆயுளை பொருத்தம். அதனால் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாளா, கணவனுக்கு அதிர்ஷ்டமான மனைவியாக இருப்பாளான்னு பார்க்குறது ஸ்திரீ தீர்க்க பொருத்தம். அடுத்தது யோனி பொருத்தம். இது மிக மிக முக்கியமான பொருத்தம். இந்த பொருத்தம் இல்லைன்னா திருமணம் செய்யக்கூடாது. யோனி பொருத்தம் முக்கியமான பொருத்தம். ஐந்தாவதாக தாம்பத்திய வாழ்க்கையை பற்றியும் குழந்தை செல்வத்தை பற்றியும் பேசக்கூடியது. கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருப்பார்களா, அவர்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒருவரை ஒருவர் இணை புரியாமல் வாழ்வார்களா, பொருளாதாரத்தில் விருத்தி இருக்கா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இந்த மாதிரி முக்கியமான விஷயம் யோனி பொருத்தம். இந்த பொருத்தம் கண்டிப்பாக தினப்பொருத்தமும் யோனி பொருத்தமும் கண்டிப்பாக இருக்கணும், ஸ்திரீ தீர்க்கமும் இருக்கணும். அடுத்தது ராசி, ராசி அதிபதின்னு ரெண்டு பொருத்தங்கள். இந்த ரெண்டு பொருத்தமுமே வம்ச விருத்திக்காக பார்க்கக்கூடிய பொருத்தங்கள். ஒன்று ராசி பொருத்தம், அடுத்தது ராசி அதிபதி பொருத்தம். ராசி பொருத்தத்தில் வம்ச விருத்தி, குல விருத்தி, நல்ல சந்ததிகள் வருமா, பெயர் சொல்லக்கூடிய சந்ததிகள் உருவாகுமா, இந்த கணவனும் மனைவியும் சேர்வதனால இவர்களுக்கு பின்னால் நல்ல சந்ததி செல்வங்கள் இருக்குதா, இதை பார்க்குறது ராசி. ராசி அதிபதி பொருத்தம் நேசம் உள்ளவர்களாக வாழ்வார்களா, பொருளாதார விருத்தி எப்படி இருக்குது, சந்தரி விருத்தி எப்படி இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்பார்களா, பொருளாதாரத்தில் ஒருத்தர்னால ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெறுமா, இந்த மாதிரி பார்க்குறது ராசி அதிபதி பொருத்தம். அடுத்தது இதில் ரெண்டில் ஒன்று பொருந்தினா சரி, ராசி பொருந்தினா ராசி அதிபதி பொருந்தாட்டி பரவாயில்ல, ராசி அதிபதி பொருந்தினா ராசி பொருந்த, ரெண்டில் ஒன்று பொருந்தா காணும், அதில் உண்டு. அடுத்தது வசிய பொருத்தம். இதுதான் மிக முக்கியமான பொருத்தம். ஆனால் நிறைய பேருக்கு துர்வாதிஷ்டவசம் வசமாக இந்த வசிய பொருத்தம் பொருந்துறதில்லை. நான் ஒரு நாளைக்கு 100 ஜாதகம் பார்த்தா 20 பேருக்கு வசியம் பொருந்தும், 80 பேருக்கு வசியம் பொருந்தாது, 100-க்கு 20-25 வீதம் தான் வசிய பொருத்தம் பெறும். வசிய பொருத்தம் பொருந்தி இருந்தால் என்னத்துக்காக பார்க்குறது, அன்பு பாசம் இணைப்பு ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்வதெல்லாம் வசிய பொருத்தம். வசிய பொருத்தம் இருந்துட்டால் கணவன் காலையிலும் நினைப்பார் கோயிலுக்கு போகணும் முண்டைக்குன்னு, நினைக்கவனையே மனைவி வந்து கேட்பா கோயிலுக்கு போவோமாப்பான்னு, அல்லது மனைவி ஒரு விஷயத்தை நினைத்த உடனே கணவன் கேட்பார் இதை செய்வோமான்னு, ஒருத்தர் ஒருத்தர் பேசத்தவையில்லை, ஒருத்தரை ஒருத்தர் ஆழமாக புரிந்து கொள்வது வசிய பொருத்தம். ஒருத்தர் நினைச்சதை அடுத்தவர் செய்வார், அடுத்தவர் நினைச்சது அது மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அமையும் வசிய பொருத்தம். ஆனால் நிறைய பேருக்கு பொருந்துறதில்லை. பாச பிணைப்பு இதுதான் வசிய பொருத்தம். ஆனால் வசியம் இல்லைண்டா சண்டை தான் வரமுடுறது இல்லை. வசிய பொருத்தம் இருந்தால் மிக நல்லது. ஒருத்தருக்கு வசிய பொருத்தம் பொருந்திட்டதுன்னா அவர்களுக்குள்ள மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும், அது வசிய பொருத்தம். அடுத்தது ரச்சு பொருத்தம். அதுதான் தாலி பொருத்தம், சௌமாங்கல்ய விருத்தி, மாங்கல்ய விருத்தி முக்கியமான பொருத்தம். இந்த பொருத்தம் இருந்தால் தான் திருமணம் செய்யலாம்,
இந்த பொருத்தம் இல்லாட்டி திருமணமே செய்ய முடியாது. ஒரு ஜோதிடர் என்கின்ற அடிப்படையில் தாலி பொருத்தம் ரச்சு பொருத்தம் மிக 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 முக்கியமானது. அந்த 10-11 பொருத்தத்தில் மிக முக்கியமானது ரச்சு பொருத்தம். ரச்சு பொருத்தம் இல்லைன்னா அடுத்த பொருத்தங்களை பார்த்து பிரயோசனமே இல்லை. ரச்சு பொருத்தம் இருந்தால்தான் தாலி கட்டி கொள்ளலாம். ஒருத்தர் கொடுத்தல் நேசத்தோடு வாங்கிறது, நீண்ட ஆயுளுக்காக பார்க்கறது, சுமங்கலித்தன்மைக்காக பார்க்கறது, அன்பு பாசமாக வாழ்வார்களா என்று பார்ப்பது, தாலி கொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் வசிய பொருத்தத்துக்கு பிறகு தாலி பொருத்தம் என்று சொல்லக்கூடிய ரச்சு பொருத்தம். இது மிக மிக முக்கியமானது. இந்த பொருத்தம் இல்லாமல் மீதி எத்தனை பொருத்தம் இருந்தும் திருமணம் செய்ய முடியாது. ரைட். அடுத்தது வேதை பொருத்தம்னு ஒரு பொருத்தம். இது வந்து துன்பங்கள் நீங்கிறது, மகிழ்ச்சியான வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்க்குறது வேதை பொருத்தம். அடுத்தது விருட்ச பொருத்தம். ஒவ்வொரு விருட்சங்களை பற்றி, பால் உள்ள மரங்கள், பால் இல்லாத மரங்கள்னு விருட்ச பொருத்தம். இது வந்து புத்திர பாக்கியம், சந்ததி விருத்திக்காக பார்க்கக்கூடிய பொருத்தங்கள். என்ன நேர்களே, 11 வகையான பொருத்தங்களும் அதற்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்தோம். இதில் முக்கியமாக தாலி பொருத்தம், யோனி பொருத்தம், தினப்பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், அதுக்கு பிறகு ரச்சு பொருத்தம் இருக்குமாக இருந்தால் திருமணம் செய்யலாம். ஆக குறைந்தது 65% பொருத்தம் இருந்தால் திருமணம் செய்யலாம். 65% குறைவாக இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. என்ன நேர்களே, திருமண பொருத்தத்தை பற்றி இன்றைய தினம் அறிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கன்.